நண்பனே வணக்கம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா அனிதாக்கு நீதி கேட்டு நம்ம போராட்டம் செஞ்சிருக்கோம். போராட்டம் நம்ம வந்து கைது பண்ணிருக்காங்க. சோ தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுடைய இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கை ஒன்னே ஒண்ணுதான், 8 கோடி தமிழர்களும் வீதிக்கு வரணும். நேத்து வந்து நடிகர் கமலஹாசன் சொன்னாரு வீதிக்கு வந்து போராட நேரம் வந்து சொன்னாரு. இன்னைக்கு அவர் வீட்டுல நாங்க போனோம், எல்லாருமே வீதிக்கு வந்து போராட்டம் கூப்பிட்டோம் அவரை. சோ இனி வெறும் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் யாரும் வந்து போடாம எல்லாரும் வெளியே இறங்கி வாங்க, வீதிக்கு வந்து போராடுவோம். தமிழ்நாட்டுல இனி வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு நீ நான் தேவை. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு நாமே ஆரம்பிச்சவங்க வந்து குடும்பத்துக்காக நிக்கிறாங்க, தர்ம யுத்தம் பண்றவங்க வந்து கடைசியில வந்து பதவிக்காக முடிச்சுட்டாங்க. இனி நீயும் நானும் தான் நாட்டுக்காக, நாட்டுக்கு நாமே நம்ம எல்லாம் இறங்கி ஒண்ணு ஒன்னா போராடுவோம். ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டாடுவோம். இந்த நீட் தேர்வு முழுமையா ரத்து செய்யப்பட வேண்டும். எல்லாரும் இன்னைக்கு பாருங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், நீட் தேர்வை ரத்து செய, நீட் தேர்வை ரத்து செய். இன்று அனிதாவுக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்க கூடாது, இதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கணும். அதுக்காக குரல் கொடுத்தது கண்டினியூவா நம்ம குரல் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கணும். எதுக்காக நம்ம தயங்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம 20, நாளைக்கு 200, நாள நாள மாற மாற லட்சம் கூட ஆகட்டும், நம்மளுடைய போராட்டங்கள் தொடரும். ஒரு நியாயமான கல்வி கிடைக்கல தற்கொலை நடக்கிறது வந்து கொலைக்கு சமம். இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொலை பண்ணி இருக்கு. ஒரு மக்களை காப்பாத்ததான் அரசே தவிர மக்களை சாவடிச்சு அவங்களுக்கு நிதி கொடுக்க அரசு கிடையாது. இவங்க ஒருத்தரத்திலே கொண்டுட்டு 7 லட்சம் கொடுக்கறேன் அரசு வேலையில கொடுக்கறேன்னு சொல்ல, ஒரு அரசு எவ்வளவு துப்புக்கட்ட அரசா இருக்கு தெரியுமா?